ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஊராட்சி ஒன்றியம் அருகே உரிய வடிகால் வசதி இல்லாததால் சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மண்டபம் ஊராட்சி ஒன்றியம் பட்டணம் காத்தான் ஊராட்சியில் 3000 மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் ஏராளமான கல்வி நிறுவனங்கள், அரசு அலுவலகங்கள், வணிக நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. இந்த பகுதியில் கழிவுநீர் கால்வாய் வசதியோ மழைநீர் வடிகால் வசதியோ செய்து தரப்படவில்லை என அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து சிறிய மழைக்கே சாலையில் தண்ணீர் தேங்கி நிற்பதாகவும் மழைநீருடன் கழிவுநீரும் கலப்பதால் கடும் சிரமத்திற்கு ஆளாவதாக அவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக் கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகள் வீட்டுமனை பட்டா வழங்காததை கண்டித்து பெண் ஒருவர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கொடும்பாளூர் அருகே உள்ள முத்துப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த அழகம்மாள் தான் குடியிருக்கும் வீட்டிற்கு பட்டா வழங்க கோரி பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்துள்ளார். ஆனால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் தனது 2 மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்த அவர் திடீரென மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். உடனடியாக அங்கு பணியில் இருந்த காவல்துறையினர் அவர் மீது தண்ணீரை ஊற்றி தடுத்து நிறுத்தினர். உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பணம், பரிசுப் பொருட்கள் மற்றும் மதுபானங்கள் விநியோகிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக கல்வராயன் மலைப்பகுதியில் வட்டாட்சியர் இந்திரா வழிகாட்டுதல்களின்படி 2 மற்றும் 4 வாகனங்களை நிறுத்தி பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் உசலம்பட்டி அருகே கடத்தி வரப்பட்ட 17 கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். உசலம்பட்டியில் தொடர்ந்து கஞ்சா விற்பனை நடைபெற்று வருவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனிடையே உசலம்பட்டிக்கு சட்டவிரோதமாக விற்பனை செய்ய கஞ்சா கடத்தி வரப்படுவதாக மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பாஸ்கரனின் தனிப்பிரிவு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் தேனி ரோடு அரசு ஊழியர் குடியிருப்பு அருகே நின்றிருந்த நபரை சந்தேகத்தின் பேரில் அழைத்து விசாரித்தனர். அப்போது அவர் செல்லூரைச் சேர்ந்த பால்பாண்டி என்பதும் செலம்பட்டி பகுதியில் சட்டவிரோதமாக விற்பனை செய்ய அவர் கஞ்சா கடத்தி வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவரிடமிருந்த 17 கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் காவல்துறையினர் அவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் காற்றுடன் கூடிய சாரல் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தேனி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வருகிறது. இந்த நிலையில் தேவாரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே பலத்த காற்று வீசுகிறது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. மேலும் பலத்த காற்றுடன் கூடிய சாரல் மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் 2 வாகனங்கள் பழுது பார்க்கும் கடையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. முல்லைவாடி பகுதியைச் சேர்ந்த கேசவன் என்பவர் லீலா பஜார் பகுதியில் 2 வாகனம் பழுது பார்க்கும் கடை வைத்துள்ளார். இந்த நிலையில் அவரது கடையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. பின்னர் தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் கடையின் உள்ளிருந்த 1,00,000 மதிப்பிலான 2 வாகனங்கள் எரிந்து சேதமாயின. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே 6 முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சிதம்பரம் அருகே உள்ள எம்கே தோட்டம் ஊராட்சிக்கு உட்பட்ட RS நகர், துரைக்கலிமூர்த்தி நகர், பொன்னம்பலம் நகர் உள்ளிட்ட 10 மேற்பட்ட நகர்களில் கடந்த 6 குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறி சிதம்பரம் நாகை தேசிய நெடுஞ்சாலையில் காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர்.